சின்ன வயசில் நான் திராவிட இயக்கம் அந்த குடும்பம் சார்ந்து வளர்ந்தவன். நான் எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர், அவர் கடவுள் நம்பிக்கை கிடையாது, அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார். நான் ஒரு 5, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படிக்கும்போது, 5th, 4th படிக்கும்போதுலாம் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 5 பிறகு வந்து அப்பாவோட வழியில் வந்து அவரோட பேச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அவர் கூட்டு அந்த கூட்டங்கள், படித்த புத்தகங்கள் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கடவுள்ன்றது ஒன்று இருக்கா, கடவுள் என்பது என்ன, அது யார், ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனம் அப்படின்னு. சாமியார் நீங்கள் இல்லை ஆக்கிரமிப்பு வந்தப்போ இந்த திராவிட கலாச்சாரம் இதுக்காக தான் போராடினது, வேற எதுக்கு போராடல. அவர் கோயில் காப்பாத்துக்குதான் போராடினாங்க. உயிர் போனாலும் சரி, வீடு போனாலும் சரி, வீடு எரிச்சாலும் கண்டிக்கல, குடும்ப எரிச்சாலும் கண்டிக்கல, கோயில் காப்பாத்துக்கிறதுக்கு ஒண்ணுக்கு தான் போராடினாங்க. அதெல்லாம் உயிர் விட்டுனாங்க. என்னத்துக்குன்னா அதுதான் திராவிட கலாச்சாரத்துக்கு அடிப்படை. இது எதுக்கு இப்படி வந்ததுன்னா, இது இவரு ஆஸ்திகவாதி இல்லை, இவரு ஆன்மீக நிலையில இருந்த தன்மை. இது அதுக்குதான் இந்த ஆன்மீகன்றது அவ்வளோ ஆழமா இங்க இருக்குது. என்னத்துக்குன்னா ஆன்மீகன்றது ஊறிடுச்சு. ஆன்மீகன்றது ஒரு வாதம் இல்லை, இது ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை. இந்த உடல்ன்றது நாம் மெதுவா சேர்த்தணும். இது சேர்த்துணும்னா, இது சேர்த்ததுக்கு அடிப்படை ஏதோ ஒன்று இருக்கணும் தானே. கண்டிப்பா. அதுக்கு இப்போ நானுன்னு சொல்லிக்கலாம், இன்னொரு பேர் கொடுக்க வேண்டும். இதுக்கு நானுன்னு சொல்லிக்கலாம். இந்த நானன்னு என்னன்னு புரிஞ்சுக்கிற ஆசை பிரத்தியொரு புத்திசாலியான மனிதனுக்கு இருக்குதா, இருக்குதா இல்லையா? முடிவு எடுத்துட்டா ஓ இது கடவுளுடைய இது அது இது முடிவு எடுத்துட்டாங்கன்னா வராது. எந்த முடிவு எடுக்கலன்னா பிரத்தியொரு மனிதனுக்கு இது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வருமா? வரும், கட்டாயமா வரும். இப்ப சந்தேகமே இல்லை. இந்த ஆர்வத்துக்கு தான் ஆன்மீகம் சொல்லு. இந்த ஆர்வம் இல்லாத மனிதன் முழு மனிதன் சொல்லிக்க முடியாது. என்னதுக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான். அப்பா சொன்னதோ தாத்தா சொன்னதோ, உங்க அப்பா ஒரு மாதிரி சொன்னாங்க, அவர் அப்பா இன்னொரு மாதிரி சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இல்ல இப்ப உங்ககிட்ட பேசுறதுல இந்த ஆஸ்திகம் நாஸ்திகம் எல்லாம் தாண்டி ஆன்மீகம்ன்றது ஒரு ஜெனரல் ஸ்ட்ரக்சரா நீங்க சொல்றீங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு தேடுதல், அதான் ஒரு தேடுதலா சொல்றீங்க. இப்போது அந்த வார்த்தை இப்போ வந்து ஆன்மீகம் ஆஸ்திகம்ன்ற வார்த்தையும் காயப்பட்டிருக்கு, நாஸ்திகம்ன்ற வார்த்தையும் வந்து தவறாததெல்லாம் வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு பேரும் ஒரே மனநிலை தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்போ இதுதான் ஆன்மீகம்னா நானும் வந்து ஆன்மீக தேடல் தான் இருக்குன்னு சொல்லலாம். இது நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் ஆன்மீக தேடுதலாக இருக்கிறாங்க. சில பேர் மனப்பூர்வமாக அந்த தேடுதலில் இருக்கிறாங்க, விழிப்புணர்வாக அந்த தேடுதலில் இருக்காங்க, மித்தவங்க எல்லாமே தெரியாமல் அந்த தேடுதலில் இருக்கிறாங்க. என்னத்துக்குன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன் இருந்தாலே அவன் இப்போ எந்த நிலையில் இருக்கிறானோ அதை தாண்டி இந்த நிலைக்கு போகணும்னு ஆர்வம் இருக்குது இல்லையா, அதே ஆன்மீக தேடுதல் தான். அதுதான் பிரத்தியொரு மனிதனும் ஆன்மீக தேடுதலில் தான் இருக்கிறான். எப்படியும் தேடுதலில் இருக்கிறீங்க, இது விழிப்புணர்வாக தேடலாமே. விழிப்புணர்வாக தேடினா அந்த இலக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். விழிப்புணர்வு இல்லாமல் தேடினா தேடுதல் போலா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் ஆன்மீக கலாச்சாரம் கொண்டு வருது. என்னத்துக்குன்னா விழிப்புணர்வா தேடுற தன்மை, அவ்வளவுதான். நன்றி.